அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நாம் டிஜிட்டல் பெயிண்டிங் தேவையான கலர் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான சாஃப்ட்வேரை பற்றி தான் நாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த கேமரா ரா 10.5 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பெயிண்டிங் தேவையான கலர் ரேஞ்ச் அது எப்படி பண்ணுறது, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அதுக்கான ஷார்ட்கட் என்ன, அதை நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு கருத்தையும் ஒரு டிப்ஸையும் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கும் இந்த லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் இந்த ஸ்மர்ச் ப்ரஷ் அப்படின்னா என்ன, அந்த ப்ரஷ்ஷை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் ஒரு முக்கியமான டிப்ஸு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த ப்ரஷ்ஷுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிற முக்கியமான ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்பன் அப்படின்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது டிஜிட்டல் பெயிண்டிங்கில். அதுவும் ஷார்பனில் இந்த அன்ஷார்ப் மாஸ்க் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்கில் ஒரு முக்கியமான ஒன்று. அது எப்படின்னா, ஒரு லோ குவாலிட்டியில் இருக்கிற ஃபோட்டோவை டிஜிட்டல் பண்ணும்போது அது ஒரு அல்ட்ரா ஹெச்டியாக மாற்றுறதுக்கும், அந்த ஃபோட்டோவை நம்ம டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். அப்போ தான் இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்றத உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். உங்களுக்கு நான் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கினவுடனே அதை நல்லா ஜூம் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். பென்டூல் வச்சு கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபில்டர்ன்ற ஆப்ஷனுக்கு போய் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஷார்பன் அப்படின்ற ஒரு லைன் இருக்கும். அதுக்கு நேராக கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்மாஸ்க் ஷார்ப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அன்ஷார்ட் மார்க்குன்னு அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டேபிள் காலம் வரும். அதில் தான் நம்ம ஒரு நார்மல் லோ குவாலிட்டி ஃபோட்டோவை ஒரு டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு தேவையான ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் நல்லா மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் ப்ரீவியூ ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கும் பழைய இருக்கிற ஃபோட்டோக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு லோ குவாலிட்டி ஃபோட்டோவை கொஞ்சம் கிளாரிட்டியாக பண்ணுறது தான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அதில் மூணு லைன்லேயும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. லாஸ்ட் ஆப்ஷன் எப்பவுமே ஜீரோவில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த டிஜிட்டலுக்கு தேவையான ஷேப் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு வரும். இது எப்படி யூஸ் பண்ணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா மூவ் பண்ணி பாருங்கள், எல்லாமே நம்ம பண்ணது கரெக்டாக வந்திருக்கான்னு. இதுதான் அந்த ஷார்பன் அன்ஷார்ப் மார்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷனை நீங்கள் நிறையா ஃபோட்டோக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும், இந்த ஷார்பன் எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு தெளிவு வரும்.
அடுத்து நாம் இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு ஒரு பேசிக்ஸாக ஒரு சில விஷயங்களை சொல்லி தந்திருந்தேன். இந்த இமேஜ் சைஸு, கலர் கரெக்ஷன், இந்த ரெசல்யூஷன், லெவலு, கவுஸு, கலர் கரெக்ஷன், கலர் பேலன்ஸு, அந்த கலர் லுக்கப் அப்படின்றதுனா டிஜிட்டல் பெயிண்டிங் ரொம்ப முக்கியம். இதனால் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நல்லா தெளிவாக கவனிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்லித்தரது எல்லாமே நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னே யூஸ் பண்ண ஃபோட்டோவை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லித்தரேன். அதே ஃபோட்டோ நான் உணவு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர் வரும், அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவுக்கு இந்த ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த கலர் கரெக்ஷன் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்மளுக்கு தேவையானது மட்டும் இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணுறோம். இதுக்கு முன்னே நம்ம பண்ணதுன்னா அப்படியே இருக்குது, அதனால் அதிகமாக நம்ம பண்ண வேண்டாம். தேவையான அளவுக்கு மட்டும் கலெக்ஷன் பண்ணிக்கின்னு நம்ம ஓகே கொடுத்துக்குறோம். இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்ட உடனே நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். நம்ம கரெக்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறோமா, ஏன்னா நம்ம பண்ண கரெக்ஷனில் எதனால் தப்பு இருக்கான்னு நீங்கள் நல்லா பார்த்தா தான் ஃபோட்டோவை நம்மளாட்டம் ஈஸியாக டிஜிட்டல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நாம் இதில் இமேஜ் சைஸ் எவ்வளோக்குன்னு செக் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 240 இருக்குது. நான் ஒரு 300 ரெசல்யூஷன் கொடுக்குறேன். அப்போ தான் ஃபோட்டோவோட கிளாரிட்டி கொஞ்சம் அதிகமாக்கும், நம்ம ஜூம் பண்ணி செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோக்கான லேயர் எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணோம். இந்த லேயர் இந்த வெளியே ஆப்ஷன் இல்லைன்னா அது எப்படி ஓப்பன் பண்ணால், விண்டோவில் போயிட்டு அந்த ஆப்ஷனில் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லேயர் பாக்ஸு ஓப்பன் ஆகிரும். இதை நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறோம், அதை அப்படியே பிடிச்சின்னு போய் க்ரியேட் ஏ நியூ லேயரில் போட்டிங்கன்னா ஒரு காப்பி வந்துடும். அதுக்கப்புறம் இமேஜுக்கு போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணி நம்ம லெவல்ஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறோம், கொஞ்சம் லெவல்ஸ் அதிகப்படுத்திக்கிறோம். தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கின்னு நம்ம ஓகே பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கவுஸும் நாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கலர் பேலன்ஸும் நம்மளுக்கு எந்த மாதிரி கலர் கொஞ்சம் தேவைப்படுதோ அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் செய்யும்போது கலர் கரெக்ஷன் பிழை இல்லாமல் பண்ணலாம். பழைய ஃபோட்டோக்கும் இப்போ செஞ்ச ஃபோட்டோவுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் போய் நம்ம கலர் ரேஞ்சு பார்க்குறோம். அதில் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே பண்ணினோடனே அந்த ஒயிட் கலர்னால் செலக்ட் ஆகிரும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் லெவல்ஸில் நம்ம ஒயிட் கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஒயிட் கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ப்ரீவியூ செக் பண்ணிங்கன்னா பழைய ஃபோட்டோக்கும் நம்ம பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது செலக்டில் போய் டிசெலக்ட் பண்ணிக்கிறோம்.
பழைய போட்டோங்க இதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி உணவுபுரம் கலர் ரேஞ்சுக்கு போகிறோம். இப்போது பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கின்னு அதே மாதிரி இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லெவல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கின்னு இப்போது பிளாக் கலரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டோடனே அதே மாதிரி செலக்டில் போய் டீசெலக்ட் பண்ணிக்கிறோம். பழைய ஃபோட்டோவுக்கு இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தந்த மெத்தடில் ஷார்பன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வரும். அதில் அன்ஷார்ப் மாஸ்க் அப்படின்றதில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கின்னு நம்மளுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கிறோம். ப்ரீவியூவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் பழைய ஃபோட்டோக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் நல்லாவே தெரியும். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஓகே பண்ணிக்கின்னு பழைய ஃபோட்டோக்கும் இப்போ பண்ணிக்கிற நம்ம செஞ்சுக்கிற ஃபோட்டோக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள். நல்லா மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பண்ணிக்கிற ஷார்பன் நம்ம ஒரு புது லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு புது லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி டிஜிட்டல் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது நல்லா ஜூம் பண்ணிங்க. சரியான அளவுக்கு ஜூம் பண்ணால் தான் நம்மளால் டிஜிட்டல் பண்ண முடியும். ஜூம் பண்ணிட்டோடனே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புது லேயர் ஓப்பன் பண்ணிட்டு தான் அது செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மர்ஜி டூல். ஸ்மர்ஜி டூலில் தான் நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ். சைஸ்னால் என்னென்னா ஒரு ப்ரஷ்ஷோட அளவுகளை குறிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். நம்மளுக்கு எந்த சைஸில் இந்த ப்ரஷ் வேணுமோ அந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கலாம். இது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் காலம் வரும். இதில் நாம் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெளிவாக பாருங்கள். அந்த ப்ரஷ் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த டிஜிட்டலில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் நான் பண்ணுற எஃபெக்ட்டுக்கு நீங்களும் யூஸ் பண்ண முடியும். நாங்கள் பார்த்தீங்கன்னா 65வது நம்பர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நல்லா டீட்டெயிலாக பாருங்கள். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த ப்ரஷ்ஷை சின்னஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் கற்றுக்கிற ஒரு முக்கியமான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் காலம் தான். இதில் இருக்கிற ஆப்ஷனில் எதுவுமே நீங்கள் டிக் பண்ணிக்கக்கூடாது. அப்போ தான் ஸ்மர்ஜ் வந்து சூப்பராக வரும். எந்த ஒரு ஆப்ஷனுமே என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் டிக் பண்ணக்கூடாது. எதுவுமே அன்டிக்கில் தான் இருக்கணும். டிக்காக இருந்தாலும் அன்டிக் பண்ணிடுங்க. எதுவுமே டிக் பண்ணக்கூடாது. பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு ப்ரஷ் அளவு ஏற்றுக்கினேன். ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆல் லேயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்டிவ் ஆல் லேயர் அதை டிக் அடிச்சுட்டு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். எப்பவுமே ஸ்மர்ஜி பண்ணும்போது மேலே கீழே இழுத்து விடக்கூடாது. ரவுண்டில் தான் ஸ்மர்ஜி பண்ணணும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? எப்பவுமே ஒரு சர்க்கிளாக தான் ஸ்மர்ஜி பண்ண ஆரம்பிக்கணும். தேவையான இடத்துல மட்டும் தான் மேலே கீழே இழுக்கணும். மற்ற இடத்துல எல்லாமே சென்ட்ரல் பண்ணும்போதுன்னா ரவுண்டில் தான் பண்ணணும். அப்போ தான் ஸ்மர்ஜி வந்து அழகாக வரும், ப்ரொஃபஷ்னலாக வரும்.
இது எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. இதனால் பேசிக் டிஜிட்டல் பெயிண்டிங்கில் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிங்கனாதான் ஒரு ஆயில் லுக், ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்மளால் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண முடியும். வேக வேகமாக பண்ணுறத டிஜிட்டல் பெயிண்டிங்கில் இருக்கக்கூடாது. பொறுமையாக ஒரு ஃபோட்டோவை நம்ம யூஸ் பண்ணும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். டிஜிட்டல் பெயிண்டிங் பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையாக ரெடி பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணும்போதும் பொறுமையாக செஞ்சிங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் சூப்பராக வரும். எப்பவுமே டிஜிட்டல் பெயிண்டிங் பொறுமை அவசியம். இது எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒரு மாடலில் நான் டிஜிட்டல் பெயிண்டிங் செஞ்சு காட்டுறேன். நான் தெளிவாக பாருங்கள். இந்த ஷார்பன் பண்ணதுக்கு காரணம் இந்த மாதிரி அழகாக ஸ்மர்ஜ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஷார்பன் யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா ஒரு லுக்கே என்ன ஆகாது, டிஜிட்டல் பெயிண்டிங் வராது, அது கரெக்டாகவும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுனால கொஞ்சமாக பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக அடுத்த சீரியஸில் இந்த விஜய் ஃபோட்டோவை இந்த ஸ்கின்னை எப்படி ஸ்மர்ஜ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாகவும் முழுமையாகவும் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் ஒரு பேசிக்காக எப்படி ஸ்மர்ஜ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் ஸ்மர்ஜ் பண்ணிக்கிறேன். இந்த லேயரில் போ பார்த்திங்கன்னா தெரியும், பழைய ஃபோட்டோக்கும் நான் ஸ்மர்ஜ் பண்ணதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பழைய ஃபோட்டோவை க்ளோஸ் பண்ணி காட்டுற பாருங்கள். ஏன் நான் நியூ லேயர் போட்டு பண்ண சொன்னதுக்கு காரணம் இது தான். தப்பாக பண்ணிட்டா கூட இல்லை செய்யாமல் பண்ணாமல் விட்டா கூட இன்னொரு நம்ம போய் அது மேலே ஈஸியாக பண்ணிக்கலாம், ஈஸியாக கலர் கரெக்ஷன் கொடுக்கலாம். அதனால தான் புதுசாக ஒரு லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணி பண்ணுறது. அடுத்த வீடியோவில் இன்னொன்று டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நன்றி.